ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சரவணன் நாகரத். திஸ் இஸ் மை யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் ஃபுல்லாக வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். தினமும் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு ட்ரிக்ஸோ இல்லைனா ஒரு லைவ் ட்ரேடிங்கோ இல்லைனா வந்து ஒரு ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறதுலேருந்து எல்லா வீடியோவும் இதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். தினமும் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். எந்த எப்படி ஸ்க்ரோல் பண்ணால் ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். அதில் லைவ் ட்ரேடிங் வந்து முக்கால்வாசி வந்து இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே வந்து ப்ராஃபிட்டான கால்ஸாக மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். நெகட்டிவான கால்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்னும் லாஸஸ் வரல. ஸோ கண்டினியூஸாக ப்ராஃபிட்னாலும் கண்டினியூஸ் ப்ராஃபிட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். லாஸ் ஆனாலும் கண்டிப்பாக அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அதை ஸ்டாக்கை பிக் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதுலேருந்து எல்லா வீடியோவும் இதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக வந்து லைவ் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சால் மட்டும் போதாது. ஒரு இன்ட்ராடேயில் பிளேயர்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ஒரு லைவ் மார்க்கெட் லைவ் ட்ரேடிங்கை பற்றி கண்டிப்பாக போட்டே ஆகணும். இன்னொன்று வந்து அந்த ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறேன், அந்த எந்த அளவுக்கு நான் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறது முதற்கொண்டு அந்த வீடியோவில் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக என்னோடய வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். யாராவது நியூ மெம்பர்ஸ் என்னோடய சேனலுக்குள்ளே வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவ் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லைவ் மார்க்கெட்டில் இருக்கோம். நிஃப்டி பேங்கோட நிலவரத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:26. நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே போயிருக்கோம். இப்போது நிஃப்டி ஃபிஃப்டி வந்து 5 மினிட்ஸ் கேண்டிலில் இருக்குது. எல்லாமே இப்போது டவுன் சைடில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டி மெட்டல் பார்க்குறோம். நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்கன்னா சரியாக கேப் டவுன் ஆகி இறங்கியிருக்கு. ஸோ இனி ஃபுல்லாக மார்க்கெட் ஃபுல்லாக டவுனில் தான் ஆரம்பிச்சிருக்கு. மணி 10 மணி ஆகுது. கடைசியாக நான் இண்டூ லிவர் போட்டிருக்கேன். 300 குவான்டிட்டி போட்டிருக்கேன் அண்ட் 18.37.70 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ பெண்டிங்கில் இருக்குது. அதேமாதிரி எக்ஸோ வேர் வாங்கியிருக்கேன். 500 குவான்டிட்டி 385.20 பைசாக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இண்டு லிவர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்ல மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு ஃபுல்லாக டவுனு, இன்னைக்கு ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு. நம்ம இப்போ அகேன்ஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பை சைடு போயிருக்கோம். மோஸ்ட்டாக நம்ம செல் சைடு தான் போயிருக்கணும். பார்சல் எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. பார்சல் எக்ஸிக்யூட்னா பாதி தான் வாங்கியிருக்கு, இன்னும் முழுசாக நம்மளது வாங்கலை. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அது கீழே இறங்கினா தான் முழுசாக வாங்கும். இப்போ நல்லா மேலே ஏறிடுச்சு ஒரே கேண்டலில். 18:39 போயிட்டு நிற்குது. நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது இண்டு லிவர். ஸோ கரெக்டாக 10 மணிக்கு இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 164 ஸ்டாக் தான் வாங்கியிருக்கோம் நம்ம. பேலன்ஸ் 136 ஸ்டாக் அப்படியே பெண்டிங்கில் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு அது கீழே இறங்கணும், இறங்கிட்டால் ஃபுல்லாக வாங்கிடலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஃபுல்லாக செம்ம ரிஸ்கி தான். எந்த சைடு போகுதுன்னே சொல்ல முடியல. திடீர்னு பார்த்தா பை சைடு போகுது, திடீர்னு பார்த்தா செல் சைடு போகுது. ஸோ இப்போ 300 ஸ்டாக்கும் வாங்கியாச்சு நம்ம, அதுவும் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ நான் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 18:43 வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ்ஸே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், 300 குவான்டிட்டி அண்ட் 18:27 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம். 18:27.10.
செல் கிரேட்டரில் 1827.10 இங்கே வச்சுட்டு அங்கே 1827 வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம், 1827.20 வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சடனாக ஃபால் வந்துருச்சுனாக்கா எஸ்கேப் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே பெண்டிங், 1843 டார்கெட்டும் பெண்டிங்கு, ஸ்டாப் லாஸும் பெண்டிங். ஸோ 1841.40 கிட்ட வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டோட தான் இருக்கு, நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு உள்ள ஸ்டாக் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 1842.35 கிட்ட வந்துருச்சு. டார்கெட்டே சேஞ்ச் பண்ணிடலாம், 1843.42.35 வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அது பெண்டிங்கில் இருக்கு, எஸ்எல்லிங் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ திரும்பியும் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடும் நினைக்கிறேன். ஸோ 1842 சேஞ்ச் பண்ணிடுவோம். ஆமாம், மூமெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது, 1843 நம்ம ரீச் ஆகாது. அதுமாதிரி 1842.35 ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். 1842 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதை எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம். ஏன் இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணாமல் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு சீக்கிரம் வெளியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ராஃபிட்டை சொல்லிடுறேன், 1290 நீங்கள் ப்ராஃபிட் எனக்கு. ஏன் இன்னைக்கு நான் இவ்வளோ சீக்கிரமாக வெளியே வந்துட்டேன், இது மேலே போய் ரீச் ஆகினாலும் ஓகே தான், ரீச் ஆகலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போதைக்கு மூமெண்ட்டு கொஞ்சம் சரியில்லை, 10:30 கூட ஆகலை. நம்ம நிஃப்டியோட நிலவரத்தை காமிச்சிடறேன் பார்த்துங்க. செம்ம டவுன் இறங்கிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இன்னும் அது டவுனில் தான் போகுது, அதனால தான் நான் வந்து சீக்கிரம் எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா இது டவுனில் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஸ்டாக்குமே வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்காது, அதுவும் டவுனில் தான் போகும். ஸோ எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மார்னிங் வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு சீக்கிரம் வெளியே வரோமோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதோட மூமெண்ட் வந்து காலையில் வரைக்கும் தான் நல்லா கொடுக்கும், அதுக்கப்புறம் போக போக வந்து ஒஸ்ட்டாக தான் கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரு லக்கில் வேணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மார்க்கெட்டை. இப்போ எக்ஸ்ஓவர் பார்க்க போகிறோம், ஆல்ரெடி நம்மளோட ஸ்டாக் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 385 அபவ் கிராஸ் பண்ணாக்கா பை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் ஃபுல்லாக செம்ம டவுனு, அதனால் கேன்சல் பண்ணிட்டேன். பிகாஸ் நிஃப்டி வந்து செம்ம டவுனுனால அதுவும் பாருங்கள் சரியான டவுன் ஆகிருக்கு. நம்ம இந்துஸ்தான் லிவர் வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி சப்போர்ட் கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. மார்க்கெட் எப்போயா நல்லா இருந்துச்சுன்னா 1 or 2 ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டில் நோ சரவண நாகரத்.